உண்மையாவே நடுவரவுல 28 வயசு வரைக்கும் எனக்கு பொண்ணு தெரியல எங்க மாமா தெரியல, அப்புறமும் தெரியல, அது வேற விஷயம். அப்புறம்தான் கேட்டோம், இவ்வளவு கருப்பா இருக்கான் எப்படி பொண்ணு கொடுக்கறதுன்னு. ஆனா நாங்க கடவுள் பக்தி உள்ள எங்க ஊர்ல ஒரு சாமியா இருந்தாரு, நல்ல சாமியார், அவர் போய் கேட்டேன். அவர் சொன்னாரு, ஒண்ணும் கவலைப்படாத தம்பி, 6 வாரம் சனீஸ்வரனுக்கு நெய் விளக்கு போட்டுனாரு. 6 வாரம் சனீஸ்வரனுக்கு நெய் விளக்கு போட்டார் சார், சத்தியமா சொல்றேன். எங்க மாமா எனக்கு பொண்ணு கொடுத்தாரு, கல்யாணம் ஆயிடுச்சு. கைத்தள்ள மாட்டீங்களா? உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அவங்க ஏன் கைதட்டணும்? அதான் அப்படிதான் கேட்கலாம், பார்த்தா நீ இருக்கிறத மறந்துட்டேன். நம்ம ரெண்டு பேரும் மூளையும் ஒரே மூளை. அடுத்த விஷயத்த சரி, ஓகே, கல்யாணம் ஆயிடுச்சுல, 3 மாசம் குழந்தை இல்ல, என் பொண்டாட்டி அதுக்குன்னு 3 கிழவிய தெரியும் ஊரெல்லாம் பாத்திருக்கீங்களா? ஒண்ணு இல்லையா, அந்த பையன் ரா தங்குறானா இல்லையா, பட்டிமன்றம் பட்டிமன்றம் கிளம்பிடுறானா அப்படின்னே கிழவி எல்லாம் கேட்டு. சரி, என் பொண்டாட்டி வந்து ஃபீல் பண்ணாப்ல, சரி கவலைப்படாதம்மா, நான் முதல்ல சாமி என்ன கடவுள் நம்பிக்கை உள்ளவன், முதல்ல சனீஸ்வரன் போயிட்டு இந்த மாதிரி வேணும் தான் கிடைச்சிருந்தோம்னா அந்த சாமியார்ட்டே போய் கேட்டேன், கவலைப்படாதப்பா, முதல்ல சனீஸ்வரனுக்கு போட்டேன், இப்போ ஆஞ்சநேயருக்கு போட்டுருந்தார். அதே மாதிரி பழிச்சிருங்க வாழ்க்கையில, பழிச்சிருச்சு பழிச்சிருச்சு. சாமியார் அட்ரஸ் கொடுங்க. சனீஸ்வரனே பொண்டாட்டியா வந்துட்டான், ஆஞ்சநேயரே பிள்ளையா பிறந்துருச்சு. நான் அந்த சாமியார் பக்கமே வரலையா, இது என்ன புரிய குழப்பமான சாமியார். வாழ் மட்டும்தாங்க இல்ல வாழ்க்கையில, இப்ப நான் கேக்குறேன், மனைவி மனைவி மனைவின்றீங்களே சார், ஒன்னு ஒன்னு உண்மையை ஒத்துக்கிறேன் சகோதரி கௌதமி, நான் ஒன்று ஒத்துக்கிறேன், ஆண்களின் கண்ணீரை துடைப்பதற்கு பெண்கள் மாதிரி ஒரு சக்தி இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. அது உண்மை, ஒத்துக்கிறேன். பெண்களே இல்லைன்னா ஆண்கள் கண்ணீரே வராது. அது உண்மை. எப்படி வரும்? ஒரு ஊர்ல எல்லாரும் முடிவு பண்ணி சொர்க்கத்துக்கு போகணும்னு பெண்கள் எல்லாம் தவார்ந்துருக்காங்க. சொர்க்கத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்கு போகணும். கடவுள் இறங்கி வந்துட்டாரு, ஒரு ஆம்பளை கூட தவான்ல, ஏங்க ஒரு ஆம்பளை கூட தவான்ல, எல்லா பெண்களும் சொர்க்கத்துக்கு போலாம்னு கேக்குறாங்களா, இந்த ஊர்ல ஆண்களுக்கு சொர்க்கத்துக்கு போக விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்பதான் நம்ம ஆண்களா சொன்னாங்களாம், இவங்க எல்லாம் போயிட்டா இதுவே சொர்க்கம் தான், அப்புறம் எதுக்கு நாங்க, அப்புறம் எதுக்கு தனியா ஒரு சொர்க்கம். எல்லாரும் போயிட்டு ஒருத்து மட்டும், அந்த ஒருத்தி மட்டும் அந்த ஊர்ல இருந்தாலும் வச்சுக்க, ரொம்ப பேருக்கு சொர்க்கம் தான். அதாவது பல கதை முடிக்கிற அல்லா இருக்கு சாப்பிட்டவன். அது கரெக்ட். 3 நாள் பிச்சு போனது எனக்கு தான் தெரியும். என் பொண்டாட்டிக்கு அன்னைக்கு ரசம் வச்சிருந்தா ரசம் வித்தியாசமா இருந்துச்சு. இது என்னடி ரசம் கேட்டேன், இதான் நவரசம்னா. அது என்னடி நவரசம் கேட்டேன், 9 வீட்டுல ஓய்வு வாங்கி அந்த ஊத்தி இருக்கண்டா அப்படின்னா, அதை குடிச்சு குடிச்சா நான் இங்க உட்காந்துருக்கேன். என் பொண்டாட்டி குழம்பு, இப்ப குழம்பு வச்சான்னு வச்சுக்கல, பேர்லாம் நாங்க வைக்க மாட்டோம். அப்படியா? என் பொண்டாட்டி கேப்ப, என்ன வைக்க, சாம்பார் வைக்கவா, ரசம் வைக்கவா, என்ன புளி குழம்பு வைக்கவா, முதல்ல வைக்க, பேர் அப்புறமா வைப்போம், எதுவா வருதோ அதுவா வச்சுப்போம். நாட்டுல என்னங்க நடக்குது, ஒரு பிச்சைக்காரன் ஒரு அம்மாட்ட போய் கேட்டான், சூப்பரா சமைக்கிறேன், இந்த காரம் உப்பு எல்லாம் கொஞ்சம் பார்த்து போடப்படாத தாயே. அந்த அம்மா கோவம், 20 வருஷமா குடும்பம் நடத்துற என் புருஷனை கேட்கல, நீ கேக்குறியா? அந்த அம்மா 10 ரூபா கொடுத்து 3 நாளா கேளுக்கேன்னு சொல்றாங்க. புருஷன் அதுவே கேட்க முடியல. நான் ஒரு நாள் வீட்டு வாசல போய் நிக்கிறேன், ஒரு பிச்சைக்காரன் நிக்கிறாங்க, என் பொட்டாட்டி அவனுக்கு கொண்டு சாப்பாடு போட்டான், குழம்பு ஊத்துனான், என்னை பார்த்து கேட்கறா, கொஞ்சம் பொரியல் இருக்கு போட்டுருவான்னு கேட்டான். எனக்கு கோவம் வந்துச்சு, ஏய் சோறு என்ன கேட்டா போட்ட, சாம்பார் என்ன கேட்டா ஊத்துறேன், பொரியலை மட்டும் கேட்கறேங்கிறேன், உங்களுக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் அதை போட்டுருவான்னு கேட்டேன். ஒரு பொரியல் நிலைமை கூட நம்மளுக்கு இல்லையே, ஆனா நாங்க என்னைக்காவது அசந்து போய் வாழ்ந்துருக்கோமா? ஏன் தெரியுமா வாழ்றதுல ஒண்ணு தெரிஞ்சீங்க, இருக்கும் வரை வாழ்வு நினைக்கிறது பெண்கள். எல்லா உலகத்திலும் நம்ம சமுதாயத்துக்காக வாழணும்னு நினைக்கிறவன் ஆண்கள்ங்க. ஒரே ஒரு பந்தில சொல்லவா, ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி பெண்கள், ஏன்னா அழுதுகிட்டே ஒளி கொடுக்கும். ஆனா ஊதுவத்தி மாதிரி ஆண்கள், அதான் நான் 3 ஊதுவத்தி வச்சிருக்கேன், ஊதுவத்தி மாதிரி ஆண்கள், சாம்பலா போனாலும் சமுதாயத்துல மணப்பாங்க. வாழ்றோம்ல, இனிமே நம்மளுக்கு எல்லாம் பேரை மாத்திருவான், மாத்திருவான் பேராசிரியர் பழனி ஊதுவத்தி, தேவோட்ட மகாராஜன் ஊதுவத்தி, ஊதுவத்தி. நம்ம யாரையும் கொளுத்தி விடுறது இல்ல, நம்ம கொளுத்தி சாம்பலா போனாலும் நம்ம அதோட போயிடறோம், பல பேர் கொளுத்தி விட்டுலாம் போகுது. அது கௌதமி மெழுகு வத்தி. கிங் நாமக்கல் 24/7 மண்ணின் மனசாட்சி.